சோ இப்பொழுது நாம் பார்க்கிறது வந்து draw the graph of a power n where a not equal to 1 and a greater than 0. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चन வந்து பப்ளிக் எக்ஸாம்க்கு வர வாய்ப்பு இருக்கு. Draw the graph of a power s where a not equal to 1. ஏன் a not equal to 1 அப்படினு சொல்றாங்க அப்படி சொல்றோம். பிஃபோர் தட் இந்த a power x எங்க இருக்கும்? அப்ப இது நம்ம வந்து டென்ஷன்ல இந்த மாதிரி பார்த்துக்கிங்க. இது வந்து டொமைன், இது என்னது கோடமைன் இல்லையா? அப்போ இந்த டொமைன் வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன், செட் ஆஃப் ஆல் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன், டொமைன் வந்து ஆர். இப்போ இதனுடைய ரேஞ்ச் வந்து சப்போஸ் இஃப் யூ டேக் ஏ ஈக்குவல் டு ஒன், எப்பவுமே இங்க எக்ஸ் இருந்தா இதனுடைய இமேஜ் வந்து ஏ பவர் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா கொஸ்டின்ல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஒய். அப்போ ஒய் வந்து நமக்கு இந்த காலத்துல வரக்கூடியது. இங்க வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், இங்க வந்து எக்ஸ், இது வந்து இமேஜ் செட். சப்போஸ் இஃப் யூ டேக் ஏ ஈக்குவல் டு ஒன்னு நடத்தினா, இப்ப சப்போஸ் இங்க எக்ஸ் பதிலாக இங்க ஜீரோ ஒன்னு டூ இந்த மாதிரி இருக்குன்னு வை, இந்த இதை வந்து நம்ம இங்கே சப்ளீட் பண்ணுவோம் ஏ பவர் ஜீரோ. தென் ஏ வந்து நம்ம ஒன்றுன்னு எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்கோம், ஒன் பவர் ஜீரோ, ஒன் பவர் ஒன், ஒன் ஸ்கொயர் இந்த மாதிரி போடுவோம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ பவர் எக்ஸ். இங்கே இருக்கிறதெல்லாம் ஏ பவர் எஸ், ஏ பவர் எஸ், ஏ பவர் எஸ் ஃபார்மில் தான் இருக்கும். அப்போ இங்கே ஏ வந்து ஒன் அப்படின்னு எடுத்தால் ஒன் பவர் ஜீரோ, ஒன் பவர் ஒன், ஒன் ஸ்கொயர், ஒன்னை என்ன பண்ணாலுமே நமக்கு வந்து ஒன் அப்படின்னு வரும். அப்போ ரேஞ்ச் நமக்கு என்ன கிடைக்கும், ஜஸ்ட் ஒன் மட்டுமே இருக்கும். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா இது இந்த இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து மீனிங்லெஸ், இந்த சம்முக்கு வந்து இது மீனிங்லெஸ். அதனால ஒரு கண்டிஷன் வந்து அவங்க க்வெஸ்சனில் கொடுத்துட்டாங்க, என்னென்ன ஒய் வந்து நாட் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு. இது வந்து திஸ் இஸ் ஃபார் டீப் ஸ்டடி, நமக்கு நல்லா தெரியுங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கேன். பட் எக்ஸாம்ல இதை பத்தி இதை ஒரி பண்ண வேண்டாம். இங்க டொமைன் ஆறு, அந்த ரேஞ்ச் வந்து இந்த ஓபன் இன்டர்வல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி, இந்த ஜீரோ டு இன்ஃபினிட்டியில வரக்கூடிய இடையில வரக்கூடிய எல்லாமே இப்போ வந்து ரேஞ்சா வரும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப க்வெஸ்சன் வந்து இப்ப இதுக்கு நம்ம கேஸ் ஒன் கேஸ் டூ ரெண்டு இருக்கு. இங்க க்வெஸ்சன்ல வந்து ஏ நாட் ஈக்குவல் டு ஒன் சொல்லிட்டாங்க. அப்போ இங்க இந்த ஒன் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணல. ஏ கிரேட்டர் தென் ஜீரோ, ஏ வந்து ஜீரோ விட கிரேட்டரா இருக்கு, எல்லாமே ஜீரோ வராது. ஏ வந்து ஜீரோ இல்லை, ஏ வந்து ஒன்னு இல்லை, ஏ வந்து கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப நமக்கு ரெண்டு இன்டர்வல் இருக்கு, இங்க ஒரு இன்டர்வல் இருக்கு, இங்க ஒரு இன்டர்வல் இருக்கு. ஏன்னா ஒன்னு நம்ம கன்சிடர் பண்ணல. அப்போ ஒன்னை விட கிரேட்டரா இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ கேஸ் ஒன் கேஸ் டூல ஃபர்ஸ்ட் ஏ கிரேட்டர் தேன் ஒன்னு, அடுத்தது வந்து இந்த இன்டர்வல்ல வரக்கூடியது. இது வந்து ஏ கிரேட்டர் தேன் ஒன்று, ஒன்றை விட வரக்கூடிய அந்த இன்ஃபினிட்டி ரேஞ்ச் வரைக்கும் வரக்கூடியது எடுத்துக்கிறோம். இந்த இன்டர்வல் என்ன, ஏ வேல்யூ எதுக்கு எதுக்கு இடையில இருக்கும், ஜீரோக்கும் ஒன்றுக்கும் இடையில இருக்கும். ஏன்னா ஜீரோ வராது, ஒன்றும் வராது, இதுக்கு இடையில வர எல்லாமே நமக்கு ஏ வேல்யூ. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ கேஸ் ஒன்ல ஏ கிரேட்டர் தென் ஒன்று. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கார்டு போட்டுக்குவோம். இந்த டேபிள் கார்டுல இது எக்ஸ், இது ஒய், ஒரு நாலு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே மைனஸ் டூ, மைனஸ் ஒன், தென் ஜீரோ, தென் ஒன், இந்த இடத்துல டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கேன். அப்போ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், இங்கே ஏ பவர் எக்ஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும், ஏ பவர் ஜீரோ, ஏ பவர் சாரி ஏ பவர் மைனஸ் டூ, ஏ பவர் மைனஸ் ஒன், ஏ பவர் ஜீரோ, ஏ பவர் ஒன், ஏ பவர் டூ. இந்த ஒய் எல்லாம் இந்த ஃபார்மில் தான் இருக்கும், இது எல்லாமே ஒய் வழியே நமக்கு குறிக்கக்கூடியது. அப்போ ஏ பவர் மைனஸ் டூ என்ன வரும் நமக்கு, இங்கே ஏ வேல்யூ கிரேட்டர் தேன் ஒன்னு நடத்துக்கியா. இப்போ ஏ என்னன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும்ல, ஏ என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்ம இந்த இடத்துல நம்ம போடணும். கிரேட்டர் தேன் ஒன்று அப்படிங்கிறப்ப நம்ம சம் டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் டேக்கிங் டூ, வீடியோ டைம் ரொம்ப அதிகமாகுது, ஏ கிரேட்டர் தேன் ஒன்று அப்படிங்கிறதுனால நம்ம ஜஸ்ட் ஒரு டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே என்ன வரும், டூ பவர் மைனஸ் டூ, இது அப்படியே இங்கே டூன்னு சொல்லி மாற்றிட்டேன், டூ பவர் ஜீரோ, டூ பவர் மைனஸ், இதெல்லாமே ஒரு கொஞ்சம் பாயிண்ட் எடுத்துட்டா கூட போதும் நமக்கு.
2 power minus 1 அப்படினா என்ன இது 1 by 2 that is 0.5 அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன போட்டுறோம் 0.5 anything power 0 1 so 1 2 power 1 2 2 square இங்க வரும் 4 அப்படினு சொல்லு இவ்வளவு பாயிண்ட் போடுறோம் இப்ப இதுக்கு வந்து நம்ம கிராஃப் போடுறோம் பிஃபோர் தட் இங்க பாத்தீனா இங்க என்ன வரும் 0.25 வரும் as x increases x ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக y also increases இத பாருங்க இது அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிடுது so y also increases so direct variation மாதிரி நமக்கு கிடைக்குது அப்ப அதுக்குரிய கிராஃப் என்ன அப்படி சொல்லி பார்க்கலாம் உங்களுக்கு எக்ஸாம்ல சிம்பிளா நீங்க எழுதினா போதும் கேஸ் 1 கேஸ் 2 அப்படினு போட்டு அந்த டயகிராம் மட்டும் நீங்க டிரா பண்ணிடலாம் இப்ப இந்த இடத்துல வந்து இப்படி போட்டுருக்கேன் இப்ப 0 1 0 1 எங்க இருக்கும் இங்க 0 இது கொஞ்சம் தள்ளி தள்ளியே நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்க மைனஸ் 2 விட்டுடலாம் வேண்டாம் இப்ப மைனஸ் 1 0.5 ஸோ இங்க மைனஸ் 1 0.5 கண்டிப்பா இது இந்த இடத்துல இருக்கும் இல்லையா ஸோ இது வந்து மைனஸ் 1 0.5 தென் 0 1 இது 0 இந்த இடத்துல 1 இல்லையா ஸோ இது 0 1 1 2 ஸோ இது வந்து 1 இது 2 அப்போ இங்கே 1 இந்த இடத்துல 2 ஸோ 1, 2 தென் 2, 4 இங்கே 2 இந்த இடத்துல சம்பேரன்ஸ் இந்த இடத்துல 4 அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஸோ 2, 4 இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்ணிக்கலாம் இதை அப்படியே ஜாயின் பண்ணு ஜாயின் பண்ணினா கிடைக்கக்கூடிய இந்த கவ தான் வந்து y equal to a power x where a not equal to 1 இது வந்து நமக்கு a greater than 0 க்கு வரக்கூடிய கர்வ் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது ஸோ இது நல்ல ஸ்மூத் கர்வா ஜாயின் பண்ணணும் நான் கொஞ்சம் தள்ளிட்டேன் இந்த மாதிரி போட்டீங்கன்னா இது வந்து எக்ஸாம்ல உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியது நீ இந்த இந்த இன்டர்வெல்லாம் இப்படி எல்லாம் காமிக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை நான் புரியறதுக்காக இது போட்டேன் இப்போ இது பார்த்துட்டு எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கு பாரு அதனால தான் இந்த இடத்துல ரேஞ்ச் வந்து இந்த ஓப்பன் இன்டர்வல் 0 இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு அது புரியல ஜஸ்ட் 0 இன்ஃபினிட்டி அப்படின்னு மட்டும் எழுதிட்டேன் இப்போ இதை அடிச்சுட்டு அடுத்தது கேஸ் 2 கேஸ் 2 ரொம்ப ஒரு ஈஸியான சம்தான் இது ஸோ கேஸ் 2 அடுத்தது இந்த இன்டர்வல் நம்ம சொல்லலாம் இந்த இன்டர்வல் என்ன 0 <1 இப்போ உனக்கு இந்த மாதிரி இப்படி போட்டு காமிக்கிறப்ப தான் உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைரெக்டாக இந்த மாதிரி எடுத்தோம் ஏன் இந்த லிமிட் வந்து இந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது உனக்கு புரியாமல் போயிடும் அதுக்காக இதை வந்து ஃபிகர் போட்டேன் இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் டேப்லெட் கார்டு போட்டுட்டேன் சும்மா ஒரு 3 பாயிண்ட் எடுத்தா கூட போதும் இங்கே xy இங்கே 0 1 இந்த இடத்துல மைனஸ் 1 அப்படின்னு இப்போ இந்த ஏ வேல்யூ இதுக்கு ரெண்டுக்கு இடையில நமக்கு தெரிஞ்ச வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம் ஆஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம் எல்லாமே இந்த ஏ பவர் எக்ஸ் ஃபார்மில் தான் இந்த ஒய் வந்து ஏ பவர் எக்ஸ் ஃபார்மில் தான் இருக்கணும் அப்போ இங்கே என்னன்னு எடுக்கலாம் ஆஃப் பவர் 0 தென் ஆஃப் பவர் 1 தென் ஆஃப் பவர் மைனஸ் 1 அப்போ எனிதிங் பவர் 0 என்ன 1 அப்போ இந்த இடத்துல 1 இது that is 0.5 இது இங்க என்ன வரும் ரெசிப்ரோக்கலா பண்ணுவேன் இல்லையா அப்ப இங்க என்ன வரும் 2 அப்படின்னு வரும் இப்ப இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லி எடுத்து புரிய நினைக்கிறேன் இங்க பவர்ல மைனஸ் வரப்போ இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்றப்போ இல்ல இதுல பாரு டிக்ரீஸ் ஆயிட்டே வரும் as x increases x increase ஆக ஆக y என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆயிட்டே வருது y வந்து டிக்ரீசஸ் இப்போ 2 1 0.5 அப்படின்னு சொல்லி நமக்கு டிகிரி சைட்டே வந்துருக்கு ஸோ தட் அடுத்தது இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த கிராஃப் வந்து போடணும் இல்லையா அப்புறம் 0 1 எங்கே இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் 0 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அடுத்தது 1 0.5 1 0.5 அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் இல்லையா இது 1 0.5னா இங்கே இதுக்கு நேராக இந்த இடத்துல இருக்கிறோம் ஸோ இங்கே 1 0.5
then minus 1 2 இந்த இடத்துல minus 1 வந்து ஈக்குவலா இருக்குங்க minus 1 இது 1 தான் இங்க 2 வந்து இந்த இடத்துல இருக்கு அப்ப இந்த இடத்துல வந்து minus 1 minus 1 2 அப்படி வந்துட்டு போறோம் இது அப்படியே ஜாயின் பண்ணிக்க சோ இப் யூ ஜாயின் யூ வில் கெட் எ ஸ்மூத் கர்வ் அப்ப இந்த கர்வ் வந்து என்னது this is y equal to a power x value a not equal to 1 இது எதோட கண்டிஷன் 0 less than a less than 1 அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த கிராஃப் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லணும்னா இதுல இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ரெண்டு கிராஃப்லயுமே நமக்கு என்ன கிடைக்குது 0, 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ தேங்க்யூ அடுத்த கிராஃப் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்When x equal to 0, a power x in the x வந்து 0 வந்தா x 0 வந்தா இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சது y value 0 then x greater than 1 அப்படினா இங்க நமக்கு என்ன கிடைச்சது greater than இங்க அடுத்து வந்து x வந்து less than 1 ரெண்டு கண்டிஷன் கொடுத்துச்சு இதில் நமக்கு 1 தான் ஏ பவர் 0 என்ன 1 தான் வந்து ஈக்குவல் டு 1 எக்ஸ் 0 வந்துனா ஈக்குவல் டு 1 வந்தது இங்கே கிரேட்டர் தேன் பண்ணுறப்போ கிரேட்டர் தேன் 1 வந்தது லெஸ் தேன் 1 பண்ணுறப்போ லெஸ் தேன் 1 வந்தது அந்த லேபர் கார்டை நம்ம அழிச்சிட்டோம் அதில் எழுதி நம்மளே ஏஸ் எக்ஸ் இன்க்ரீசஸ் ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ் சேம் திங் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது இங்கே இன்க்ரீஸ் ஆகுது இங்கே டிக்ரீஸ் ஆகுது இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுது ஸோ இது வந்து கேஸ் 1க்கு ஸோ இப்போ அந்த ரெண்டாவது வர கேஸ் 2க்கு இங்கே எழுத மறந்துட்டேன் இதை அப்படியே மவுண்டாவாக மாற்றிக்கிற அவ்வளோதான் இங்கே எக்ஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா இங்கே லெஸ் தேன் 1 இது வந்து சேம் தான் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்து இந்த 0 தான் அது இங்கே வந்து லெஸ் கிரேட்டர் தேன் 1 இந்த இடத்துல எக்ஸ் வந்து லெஸ் தேன் 1 ஏன்னா எக்ஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆக ஆக ஒய் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல வரக்கூடிய